கோவையில் நடைபெற்று வரும் கோவில் திருவிழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு திருத்தேர் பவனியை துவங்கி வைத்து நடனமாடி ஊர்வலமாக சென்றார். கோவை சுகுணாபுரம் மயில்கள் பகுதியில் பழமை வாய்ந்த சக்திமிக்க அருள்மிகு ஸ்ரீசக்தி மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று ஸ்ரீசக்தி கரகம் மற்றும் அருள்மிகு ஸ்ரீசக்தி மாரியம்மன் தேர்பவனி நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீசக்தி மாரியம்மன் தேர்பவனியை துவங்கி வைத்து சிறப்பித்து பக்தர்களுடன் உற்சாக நடனமாடி ஊர்வலமாக நடந்து சென்றார். திருத்தேரானது பி கே புதூர் கோவை புதூர் பிரிவு உட்பட பாலக்காடு பிரதான சாலையில் ஊர்வலமாக சென்றது. அருள்மிகு ஸ்ரீசக்தி மாரியம்மனின் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தது. மேலும் இந்த விழாவில் ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்தும் முளைப்பாறைகள் எடுத்தும் பூசட்டிகள் எடுத்தும் நேர்த்திக்கடன் செய்தனர். மேலும் இளைஞர்களின் சிலம்பாட்டம் வான வேடிக்கை என்று திருவிழா களை கட்டி வருவதால் கோவை சுகுணாபுரம் பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது.